இன்றைக்கி நம்ம வந்து ஒரு தோல் நோய் சோரியாசிஸ் அப்படின்றத பற்றி நம்ம என்ன அதை எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சோரியாசிஸ் அப்படின்றது ஒரு வகையான தோல் நோய். அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்ல இருக்க செல்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு மல்டிப்ளை ஆகி அது வந்து ஒரு மேல் லேயர் லேயராக வந்து அது டெத் செல்லாக மாறி நமக்கு வந்து அதை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி நியூ செல்லாக ஆகுது. பட் ஆனால் என்ன பண்ணுது, இந்த சோரியாசிஸ் இருக்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செல்லோட மல்டிப்ளிகேஷன் தன்மை ஆல்மோஸ்ட் 10 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கனால அவங்களுக்கு எங்கே பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து நிறைய ஸ்கின் ஃப்ளேக்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து சில்வர் சில்வராக அந்த தோல் வந்துக்கிட்டே இருக்கும். எஸ்பெஷலி காமனாக எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜாயின்ஸ் மூலமாக ஜாயின்ஸ்லாம் ரொம்ப காமனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஸ்கேல்பில் இந்த மாதிரிலாம் கைப்பகுதியில் திக்காக இருக்க பகுதியில் இதிலலாம் வந்து நிறையா சோரியாசிஸ் ரொம்ப காமனாக இருக்கும். ஸோ இந்த சோரியாசிஸ் இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இச்சியாக இருக்கும். சில பேருக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சோரியாசிஸில் ஒன்று வந்து ஜஸ்ட் ரெட்டாக இருக்கும், சில டைம் ரொம்ப ஃப்ளேக்கியாக வரும், சில பேர்த்துக்கு பஸ்ஸோடு சேர்ந்து இன்ஃபெக்ஷன் ஆகலாம், ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் சோரியாசிஸ் இருந்தால் அதோடு சேர்ந்து சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் கூட, அடியில் இருக்க ஜாயிண்ட் எஃபெக்ட் ஆச்சுன்னா சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் கூட வரலாம். ஸோ இந்த சோரியாசிஸ் அப்படின்றது எப்படி வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னால் நம்மளோட ஓன் இம்யூன் சிஸ்டமில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்து அது நம்மளோட ஓன் நம்ம வெள்ள அணுக்களே நமக்கு வந்து நம்ம ஜாயின்ஸை போய் அட்டாக் பண்ணுறது, இல்லை ஸ்கின்னை போய் அட்டாக் பண்ணுறது, ஸ்கின்னை போய் அட்டாக் பண்ணி அதே நோயை உண்டாக்குறது, இதுதான் வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னால இந்த சோரியாசிஸ் வந்து ஒரு மல்டி வெரைல், இதனால தான் வருது அப்படின்னு சொல்ல முடியாமல் நமக்கு வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இதில் வந்து இருக்குது. பொதுவாக பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர், வெதர், நிறைய கோல்டு வெதரில் இருக்கும்போது இந்த சோரியாசிஸ் ஆக்ரிவேட் ஆகும். ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் மெடிக்கேஷன், சில மெடிக்கேஷன்ஸ் எடுத்தால் இந்த சோரியாசிஸ் ஆக்ரிவேட் ஆகும். இந்த மாதிரி நமக்கு மூட் டிஸ்டர்பன்சஸ் நிறையா இருக்கும்போது, பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதவிடாய் டைம், மெனோபாஸ் டைமில் பார்த்திங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கனால இந்த ரொம்ப ஃப்ளேரப் ஆகலாம். இல்லைனா வந்து நம்ம மூட் டிஸ்டர்பன்சஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டைமில் பார்த்திங்கன்னா இந்த சோரியாசிஸ் ஃப்ளேரப் ஆகலாம். ஸோ இது வந்து டெஃபினெட்லி ஒரு மைண்ட் பாடி எவ்ரி திங் கனெக்டடாக இருக்கிறது தான் இந்த சோரியாசிஸ். இட்ஸ் அ கம்ப்ளீட்லி அ லைஃப் ஸ்டைல் டிசீஸ் அண்ட் கம்ப்ளீட்லி இம்யூன் பேஸ்ட் டிசீஸ். இம்யூன் சிஸ்டமில் ஏதோ ஒரு குறைபாடு, இம்யூனிட்டி குறைவாக இருக்கிறனால தான் இந்த ப்ராப்ளம் வருது. பொதுவாக சோரியாசிஸ் பார்த்திங்கன்னா ஃபேமிலியிலே இந்த மாதிரி அவங்களுக்கு இருந்திருக்கலாம், நமக்கு இது அந்த மாதிரி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி கொஞ்சம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்டோ இம்யூன் காம்போனன்ட் வந்து ரொம்ப ஆப்வியஸாகவும் இருக்கும். ஸோ இந்த சோரியாசிஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மென்டல் டிப்ரெஷன், எப்போ பார்த்தாலும் ரொம்ப கான்சன்ட்ரேஷனே இல்லாமல் அவங்க அதை பற்றியே நினச்சி அவங்களுக்கு வந்து மன ரீதியாகவும் இந்த பாதிப்புகள் வரலாம். ஏன்னா அது வந்து யாராக பார்த்தாங்கன்னா ஒரு மாதிரி அருவறுப்பாக பார்க்குறது, இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு வந்து டிப்ரெஷன் திருப்பி இது சைக்கிள் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சோஷியலாக ஒரு ரொம்ப எஃபெக்ட் பண்ணக்கூடியது, சோஷியலாக மிங்கிள் ஆகும்போது ரொம்ப எஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கின் டிசீஸ் தான் அது. ஸோ சோரியாசிஸ் பார்த்திங்கன்னா வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இம்யூன் ரிலேட்டட் டிசீஸ். ஸோ இந்த இம்யூன் ரிலேட்டட் டிசீஸை எப்படி பூஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம என்னென்ன இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம பண்ணணும். ஒன்று வந்து நம்ம ஆகாரம், ஊட்டச்சத்து நல்லா இருக்கணும், குவாலிட்டி ஆஃப் த ஃபுட் ரொம்ப நல்லா இருக்கணும். நம்ம குட் ஃபேட்டாக இருக்கட்டும், இல்லை ப்ரோட்டீனாக இருக்கட்டும், மினரல்ஸ், சின்ன சின்ன மினரல்ஸ், விட்டமின்ஸ், இதெல்லாமே ஏதாவது குறைபாடு இருந்தால் கூட நம்மளோட இம்யூன் சிஸ்டம் பாதிக்கப்படலாம். இன்னொன்று முக்கியமாக நம்ம இம்யூன் சிஸ்டம் பாதிக்கப்படுறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட குடலில் இருக்கிற குட் பாக்டீரியா பேட் பாக்டீரியாவோட பேலன்ஸ். ஸோ இந்த பேலன்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரிகேட்டாக இருந்தால், இது சரியாக இல்லை அப்படின்ற போதும் நமக்கு இந்த இம்யூன் சிஸ்டமில் நிறைய ப்ராப்ளம் வரலாம். நம்ம ஹோல் இம்யூன் சிஸ்டமில் 80% வந்து நம்ம குடலில் தான் இருக்குது. ஸோ அதனால தினைக்கும் ஒரு ஃபர்மெண்டட் ஃபுட் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம முன்னாடியே சொன்னபோது மூட் டிஸ்டர்பன்சஸ் அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டைமில் இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்லாம் ஜாஸ்தியாகும்போது நம்ம மற்ற ஹார்மோன்ஸ், நம்ம இயல்பு வாழ்க்கைக்கு இயங்கக்கூடிய மற்ற ஹார்மோன்ஸ்லாம் டெம்பரரியாக ஸ்டாப் ஆகிருக்கும். ஸோ அந்த டைமில் இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசோல் ஜாஸ்தியாக இருக்கும்போது அதனோட எஃபெக்டாக கூட இந்த சோரியாசிஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம், இந்த இம்யூன் ப்ராப்ளம், இம்யூன் சிஸ்டம் டவுன் ஆகும். ஸோ அதனால் இது வந்து ரொம்ப ஆக்ரிவேட் ஆகி வரலாம். இன்னொரு ஆஸ்பெக்ட் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ். பொதுவாக ஏஜிங் ப்ராசஸே வந்து ஹார்மோன்கள் குறையிறதுனால தான் இந்த ஏஜிங் ப்ராசஸ் வருது. ஸோ இந்த ஹார்மோன், என்ன ஹார்மோன் குறைஞ்சிருக்கு, அதை எப்படி கரெக்ட் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணியாச்சு அப்படின்னா, சப்போஸ் மெனோபாஸ் டைமில் கண்டிப்பாக ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி எடுக்கணும். ஸோ இட் வில் சப்போர்ட் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் சோரியாசிஸ். ஸோ அந்த ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றதும் நம்ம இம்யூன் சிஸ்டமுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். ஸ்கின் ஹெல்த்தாக இருக்கட்டும், ஹேர் ஹெல்த்தாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்த ஹார்மோன்ஸ் ஆல்சோ வெரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இதை தவிர சோரியாசிஸ் ரிலேட்டட் மெடிக்கேஷன், டிபெண்டிங் அந்த சிவியரிட்டி, அந்த டிசீஸ், அந்த நோய் அவங்களுக்கு எவ்வளோ சிவியராக இருக்கோ அதை வந்து அடிக்கடி போடுறதும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அலாங் வித் லோக்கலைஸ் டார்கெட்டட் தெரப்பி பண்ணும்போது இந்த சோரியாசிஸ் டெஃபினட்டாக வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் நம்ம. ஸோ இது வந்து ஒரு ப்ராசஸ், இன்றைக்கி பண்ணால் நாளைக்கு சரியாயிடும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பட் இட்ஸ் ஒன்லி ப்ராசஸ்,
நம்ம ஸ்லோவாக லைஃப் ஸ்டைல் எவ்வளோ தூரம் மாற்றுறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு வந்து